गुड मॉर्निंग एट स्टैंडर्ड फिजिक्स मैग्नेटिज्म लेसन पातीटो लास्ट क्लास नाम एवल्यूशन पड़कूड़ वन मार्क टू मार्क पातम इनकी नाम फाइव मार्क पाकपर उको बुक आंसर मार्क पड़को ओकेवा बुक एवल्यूशन पार्टल सिक्स रोमन पांग आंसर इन डीटेल फर्स्ट क्वेश्चन पांग List out the uses of magnet in day-to-day life. நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து மேக்னெட்டோட யூசஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா போதுமானது. அதனால தான் உங்களுக்கு எனி ஃபைவ் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கேன். பாருங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். அண்ட் ஏன்ஷியன்ட் டைம் த மேக்னெட் இன் த ஃபார்ம் ஆஃப் டைரக்ஷன் ஸ்டோன் ஹெல்ப் ஸ்ரீ மேன் டு ஃபைண்ட் த டைரக்ஷன் டியூரிங் எ வேவேஜ் இல்லையா. அந்த காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடலில் பயணம் செய்கிறவங்க டைரக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, மேக்னெட் வந்து யூஸ் பண்ணாங்க. சரியா, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். நவடேஸ் மேக்னெட் ஆர் யூஸ்டு டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி இன் டைனமோ. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டைனமோஸை பயன்படுத்தி நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு ஜெனரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேக்னெட் எக்ஸ்பெஷலி எலக்ட்ரோ மேக்னெட் ஆர் யூஸ்டு இன் அவர் டே டு டே லைஃப். சரியா, மேக்னெட் யூஸ் ஆகுது. ரொம்ப சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டும் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, தெர் ஆர் யூஸ்டு இன் எலக்ட்ரிக் பெல் அண்ட் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ். ஸோ எலக்ட்ரிக் பெல்லையும் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்லையும் நம்மளுக்கு எலக்ட்ரோ மேக்னெட் வந்து யூஸ் ஆகுது. தி ஆர் யூஸ்டு இன் த லவுட் ஸ்பீக்கர் அண்டு மைக்ரோஃபோன்ஸ். சரியா, லவுட் ஸ்பீக்கர்லேயும் யூஸ் ஆகுது, மைக்ரோஃபோன்லேயும் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் மேக்னெட் எலக்ட்ரோ மேக்னெட் இஸ் யூஸ்டு இன் த ஃபாஸ்ட் மூவிங் மெக்லோ ட்ரைன் டு ரிமைண்ட் ஃப்ளோட்டிங் அபோவ் த ட்ராக். சரியா, ரொம்ப வேகமாக போகக்கூடிய மெக்லோ ட்ரெயின்லேயும் இந்த எலக்ட்ரோ மேக்னெட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன் இன்ட்ரெஸ்ட் இஸ் மேக்னெட்டிக் கன்வேயர் பெல்ட் ஆர் யூஸ்டு டு ஷார்ட் அவுட் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராப் மிக்ஸ்டு வித் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். சரியா, தொழிற்சாலைகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா இரும்பு அல்லாத பொருட்களை பிரிச்செடுக்கிறதுக்கு இந்த எலக்ட்ரோ மேக்னெட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேக்னெட் ஆர் யூஸ்டு இன் கம்ப்யூட்டர் இன் இட்ஸ் ஸ்டோரிங் டிவைஸ் சச் ஆஸ் ஹார்ட் டிஸ்க். ஓகேவா, மேக்னெட்டில் ஸ்டோரிங் டிவைஸ்லேயும் மேக்னெட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதிலேருந்து ஏதாச்சும் ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் நீங்கள் படித்து எழுதி பார்த்தா போதுமானது. அடுத்த ஃபைவ் மார்க், ஒரு அயன் நெயில வந்து எப்படி மேக்னெட்டாக மாற்ற போகிறோம் அப்படின்றது தான். இதில் வந்து ஆக்டிவிட்டி சிக்ஸ் வந்து இதுக்கு ஆன்சராக மார்க் பண்ணிக்கலாம். கவனிங்க, ஸ்ப்ரெட் சம் ஸ்டீல் பின் ஆன் ஏ உட்டன் போர்ட் அண்டு பிரிங் ஆன் அயன் நெயில் நியர் தம். என்ன பண்ணுங்கள், ஸ்டீல் பின் இருக்கு இல்லையா, அது உட்டன் போர்டில் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க. பக்கத்தில் வந்து ஒரு அயன் நெயில் வந்து கொண்டு போங்க. சரியா, இல்லை ஆர் தி அட்ராக்டட் இருக்கு இல்லையா, அதை வந்து அடிச்சுருங்க. நவ் மேக் ஒன் ஆஃப் த மேக்னெட்டிக் போல் ஆஃப் த பார் மேக்னெட் டச் ஒன் எண்ட் ஆஃப் த அயன் நெயில் ஸ்லைட் த அலாங் இட்ஸ் லென்த் இன் ஒன் டைரக்ஷன் ஸ்லோலி ஸ்டில் த அதர் எண்ட் இஸ் ரீச். ஓகேவா, இப்போ அந்த அயன் நெயில் மேலே வந்து நம்ம மேக்னெட்டை வந்து ஒரு எண்டில் வந்து நம்ம டச் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், அதை ஸ்லைட் பண்ணணும், அப்படி தேய்ச்சிக்கிட்டே இருக்க போகிறோம். ரிப்பீட் த ப்ராசஸ் ஆஸ் ஷோன் இன் இன் டயக்ராம். டயக்ராமில் இருக்க மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். 20 to 30 times த மேக்னெட் ஹாஸ் டு பி மூவ்டு இன் ஒன் டைரக்ஷன் ஒன்லி. சரியா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்னெட் மேலே நம்ம ஆணி வச்சு தேய்க்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்க டைரக்ஷன் வந்து மாற்றக்கூடாது. அவாய்ட் த ஸ்விப்பிங் ஆஃப் மேக்னெட் பேக் அண்ட் ஃபோர்த். நவ் பிரிங் த அயன் நீடில் நியர் த ஸ்டீல் பின். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுங்க, அயன் நெயில்கிட்ட ஸ்டீல் பின் வந்து கொண்டு போங்க. வாட் டு யூ நோட்டீஸ்ன்றது வந்து அடிச்சிருங்க. த ஸ்டீல் பின் ஸ்டிக் டு த அயன் நெயில் பிகாஸ் நெயில் ஹேஸ் பிகம் எ டெம்பரவரி மேக்னெட். இப்போ மேக்னெட்டை வந்துட்டு நம்ம ஆணியால் தேய்க்கும் போது என்னாகுது அப்படின்னாக்க டெம்பரவரி மேக்னெட்டாக மாறி இருக்குன்னு சொல்கிறோம். அதை செக் பண்ணுறதுக்காக ஸ்டீல் பின் பக்கத்தில் கொண்டு போனோன்னு அது என்ன பண்ணிக்குது, ஒட்டிக்குது அப்படின்னு இப்போ சொல்கிறோம். சரியா, இது ஈஸியான பயமாக்கு தான். இதை நம்ம வந்து ஈஸியாக படித்து எழுதி பார்த்துக்கலாம். ஓகேவா, அடுத்த ஃபேமஸ் பாருங்கள். எக்ஸ்பிளைன் எர்த் மேக்னடிசம். எர்த் மேக்னடிசம்னா என்னான்ட்டு டீப்பாக எழுத போகிறோம், மார்க் பண்ணிக்கோங்க. எர்த் ஹாஸ் பீன் அசியூம்டு ஆர் இமேஜ்டு பை த சயின்டிஸ்ட் ஹாஸ் எ ஹியூஜ் மேக்னட்டிக் டைபோல்.
சரியா? அடுத்து வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய மேக்னெட்டிக் டைபோல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹவவர் த பொசிஷன் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் போல் இஸ் நாட் வெல் டிஃபைன்டட் இன் எர்த், சரியா? ஆனால் எர்த்தோட வந்து மேக்னெட்டிக் போல் இதுதான் அப்படின்றத வந்துட்டு எக்ஸாக்டாக அவங்க என்ன பண்ண முடியல, டிஃபைன் பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த சவுத் போல் ஆஃப் த இமேஜரி மேக்னட் இன்சைட் த எர்த் இஸ் லொக்கேட்டட் நியர் த ஜியோ ஜாகிரபி நார்த் போல் அண்ட் த நார்த் போல் ஆஃப் த எர்த் மேக்னட் இஸ் லொக்கேட்டட் நியர் த ஜியோகிராஃபிக் சவுத் போல், சரியா? த லைன் ஜாயினிங் தீஸ் மேக்னெட்டிக் போல் இஸ் கால்டு த மேக்னெட்டிக் ஆக்சஸ், சரியா? இதுக்கு என்ன பேர் நம்ம சொல்கிறோம், மேக்னெட்டிக் ஆக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா? இந்த மேக்னெட்டிக் ஆக்சஸ் இன்டர்செக்ட் த ஜியோகிராஃபிக் நார்த் போல் டு த பாயிண்ட் கால்டு த நார்த் ஜியோ மேக்னெட்டிக் போல் ஆர் நார்தன் மேக்னெட்டிக் போல், ஓகேவா? இட் இன்டர்செக்ட் த ஜியோ ஜியோகிராஃபிக் சவுத் போல் அட் த பாயிண்ட் கால்டு த சவுத் ஜியோ மேக்னெட்டிக் போல் ஆர் சதர்ன் மேக்னெட்டிக் போல், ஓகேவா? த மேக்னெட்டிக் ஆக்சிஸ் அண்ட் த ஜியோகிராஃபிக்கல் ஆக்சிஸ், அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்கிறோம், டு நாட் கோயின்சிடண்ட் வித் ஈச் அதர். த மேக்னெட்டிக் ஆக்சிஸ் த எர்த் இஸ் இன்க்ளைன்ட் அட் த ஆங்கிள் ஆஃப் அபவுட் 10 டிகிரி to 15 டிகிரி வித் த ஜியோகிராஃபிக்கல் ஆக்சிஸ், சரியா? எந்த அளவுக்கு அது வந்து சாய்வாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10 டிகிரிலேருந்து 15 டிகிரி வரைக்கும் சாய்வாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம 3-3 5 மார்க் மட்டும் பார்த்துருக்கோம். இது மூணுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு, படித்து எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.